சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு குணம். இந்த தலைப்பில் கருணை என்ற குணத்தை நாம் பார்ப்போம். கருணை 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 அப்படிங்கிறத நம்ம சிறு வயதிலிருந்தே கேட்டுட்டு வரோம். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்வது கருணை, மற்றவர்களிடம் கருணை காட்டுங்கள், விலங்குகளிடம் கருணை காட்டுங்கள், இயற்கையிடம் கருணை காட்டுங்கள், கூட இருப்பவர்களிடம் கருணை காட்டுங்கள், இப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே கருணைன்னு என்ன? பாருங்க, நம்ம பணத்தால் உதவி செய்கிறோம், அதே கருணைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பண உதவியை அவர்கள் எதற்காக பயன்படுத்துகிறார் என்று நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. நாம் கருணை காட்டி பணத்தை கொடுப்போம், ஆனால் அந்த பணத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தவறான வழியில் கெட்ட வழியில் பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு குடி மற்றும் போதை பொருளுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம காட்டியது கருணை அல்ல, இதற்கு பெயர் கருணை அல்ல. அப்போ மனிதர்களிடம் எப்படிப்பட்ட கருணையை காட்ட வேண்டும்? அவர்களுக்கு நன்மை உண்டாகத்தக்க ரீதியில் இருக்கக்கூடிய கருணையை காட்ட வேண்டும். நாம் காட்டக்கூடிய கருணை அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையில முன்னேற்றத்திற்காக, அவனுடைய வாழ்க்கை உயர் நிலை அடைவதற்கான கருணையை நாம் காட்ட வேண்டும். விலங்குகளிடம் கருணை காட்டுங்கள்னு சொல்றாங்க. சரிதான், நாம விலங்குகளிடம் உண்மையான கருணையை நாம் காட்டுவோம், ஆனால் விலங்குகள் கட்டாயம் நம்மளை எதுவுமே செய்யாது. ஆனால் எப்பேற்பட்ட கருணையை நாம் காட்ட வேண்டும் விலங்குகளிடம்? நம்ம விலங்குகிட்ட காட்டக்கூடிய கருணை நமக்கே உபத்திரவம் ஆகக்கூடிய கருணை அல்ல காட்ட வேண்டியது. உண்மையிலே கருணை காட்ட வேண்டியது ஆத்மாவிடம்தான், அல்லது உடலிடம் அல்ல. உடல் மீது கருணை காட்டுவது பௌதீகமான விஷயங்கள், உலகியல் விஷயங்கள். அது ஒரு மனிதனுக்காகட்டும் ஒரு விலங்குக்காகட்டும் நமக்கும் அவர்களுக்கும் தீமை உண்டாக்கக்கூடியது. ஆன்மீகமான ரீதியில், அதாவது ஒரு மனிதன் தன்னை தான் அறிந்த பிறகு காட்டக்கூடிய கருணை தான் உண்மையான கருணை. பாருங்க, இறைவன் அனைவரிடமும் கருணை உள்ளமுடையவராய் இருக்கிறார். ஆனால் இறைவனின் கருணை ஒரு தனி மனிதனுக்கு எப்போ கிடைக்கும்? எப்பொழுது ஒரு தனி மனிதன் தன்னிடம் கருணை காட்டுறான், நான் ஏன் இப்படி இருக்கேன், என் வாழ்க்கையில நான் முன்னேற வேண்டாமா, நான் நல்லவன் ஆக வேண்டாமா, நான் நல்லா படிக்க வேண்டாமா, சமூகத்திற்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும் நான் நல்லவனாக வாழ வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு மனிதன் தன்னிடம் தான் கருணை காட்டும் பொழுது கட்டாயம் அவனுக்கு இறைவனிடம் கருணை கிடைக்கும், இறைவனோட கருணையை அவனுக்கு அடைய முடியும். மனிதனுடைய சுற்றுப்புற சூழ்நிலையில் வாழக்கூடிய மனிதனுடைய கருணையும் அவனுக்கு அடைய முடியும். ஆகையால் வாருங்கள், கருணையினுடைய சரியான அர்த்தத்தை புரிந்து நாம் நம்மிடமும் மற்றவர்களிடமும் கருணையாக இருப்போம். ஓம் சாந்தி.